வணக்கங்க. கடகராசிக்கான சனி பெயர்ச்சி பலன்கள் இந்த பதிவில் பார்க்கலாங்க. பொதுவாக கடந்த 2.5 வருஷமாகவே கண்டக சனியால் இந்த கடகராசிக்காரவங்க எல்லாமே சிற்சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. உங்களோட மதிப்பு மரியாதைக்கு ஒரு குறைவான ஒரு சில விஷயங்கள் கூட நடந்திருக்கலாம். இந்த நிலையில் 2023 ஜனவரி 17 சனி பெயர்ச்சி ஆகிறாருங்க. உங்களோட ராசிக்கு 8 இடம்னு சொல்லக்கூடிய அஷ்டம ஸ்தானத்திற்கு வர்றாருங்க. அங்கு ஏப்ரல் 2025 வரைக்கும் இருக்க போகிறார். அதாவது சுமார் 2.5 வருஷ காலம் உங்களோட ராசிக்கு அஷ்டமத்து சனியாக 8 இடத்துல இருக்க போகிறார். இதில் என்ன பலன்கள் ஏற்படும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 8 அவரோட வீடு கும்பம் தன்னோட வீட்டிலேயே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால விபரீத ராஜயோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே சமயத்தில் அஷ்டமத்து சனியாக இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகளையும் அவமானம் அசிங்கம் இதெல்லாம் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்களை நீங்கள் கையாண்டால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கலாங்க. விழிப்புணர்வோடு செயல்பட்டீங்கன்னா இந்த 2.5 வருஷ காலத்தில் நல்ல விதமாக கடந்து வர முடியும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் தற்சமயம் சனியினுடைய திசா புத்தி நடக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி சனி திசா புத்தி நடந்தது அப்படின்னா இந்த அஷ்டமத்து சனி அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக உங்களுக்கு வேலை செய்யும். அதாவது இன்னும் கொஞ்சம் கூடுதலான கஷ்டங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு முறை பிறந்த ஜாதகத்தையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த 2.5 வருஷ காலத்தில் நீங்கள் எந்த விஷயத்தையெல்லாம் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேங்க. அஷ்டமத்து சனியாக இருக்கும் பொழுது முதல்ல உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பாதுகாக்கணும். அடுத்து வந்து இரவு நேர பயணங்களை வந்து தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும். நீங்கள் வெளி இடங்களுக்கு போகிறப்ப வந்து உங்களோட பொருட்களை, நீங்கள் என்ன பொருட்களை எடுத்து செல்ல போகிறீங்களோ, விலை உயர்ந்த பொருட்களாக இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா களவு போகிறதுக்கு இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் 8 இருக்கக்கூடிய சனியினுடைய 3 பார்வை உங்களோட தொழில் ஸ்தானத்தின் மீது படுறதுனால முதல்ல வந்து உங்களோட தொழிலை விருத்தி செய்கிறதுக்காக அதிக அளவில் கடன் வாங்காதீங்க. இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் அதிக அளவில் கடன் வாங்கிறத தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி பிறருக்கு கடன் கொடுப்பதும் வந்து நல்லதல்ல, அதையும் தவிர்க்கணும். அதே மாதிரி பார்க்குற வேலையில் வந்து எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட இருக்கிறவங்களே வந்து உங்களை ஒரு சில பிரச்சனைகளுக்கு உள்ளாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாம் அப்படின்னு இருக்கிற வேலையை விட்டீங்கன்னா வேறு வேலை இந்த காலகட்டத்தில் கிடைக்காது. அதனால் இருக்கிற வேலையில் கஷ்டப்பட்டாவது நீங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே மாதிரி சனியினுடைய 7 பார்வையானது உங்களோட 2 வீட்டின் மீது, தன குடும்ப வாக்குஸ்தானத்தின் மீது படுறதுனால ஃபஸ்ட்டு படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கல்வியில் ஒரு சில தடைகள் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக நீங்கள் படிக்கிற ஒரு வழியை மேற்கொள்ளணும். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க குடும்பத்திலையும் சரி வெளியிடங்களிலும் சரி நிறைய தேவையில்லாத பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத ஒரு வீண் வாக்குவாதங்கள் இதெல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களை பற்றி எந்த ஒரு பேச்சு வந்தாலும் அந்த இடத்துல எதிர்த்து பேசாமல் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து அந்த இடத்த விட்டு விலகி செல்லறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேங்க. அஷ்டமத்து சனி நடக்கும்போது தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடக்கூடாது. அடுத்தவங்களோட விஷயங்களிலும் நம்ம தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு ஷியூரிட்டி கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுத்தாலும் அதை நிறைவேற்றுறதுங்கிறது கஷ்டமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 2.5 வருஷம் இருக்குங்க. அதனால் நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் தவிர்க்க முடியும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் அதிகமான கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது உங்களை ஒரு சில பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிறப்பாக வந்து சனிக்கிழமைகளில் வழிபாடு மேற்கொள்ளறது உங்களுக்கு அதிக நற்பலன்களை கொடுக்கும். ஏன்னா சனிக்கிழமைகளில் சனியினுடைய காரகத்துவங்கள் என்னென்னவோ அதை எல்லாமே வந்து நீங்கள் பின்பற்றலாம். அதாவது கீழ்நிலை ஊழியர்கள்னு சொல்லக்கூடிய கீழான ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நிறைய உதவிகள் நீங்கள் செய்கிறது வந்து நல்ல ஒரு நற்பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சனிக்கிழமைகளில் விரதம் முறைகளாகட்டும் வழிபாடுகளாகட்டும் மேற்கொண்டாலும் இன்னும் வந்து அதிகமான நற்பலனும் கிடைக்கும். இந்த கெடு பலன்களை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க. அதே மாதிரி தினசரி இறை வழிபாடு அப்படிங்கிறது இருக்கிறது இந்த காலகட்டத்தில், அஷ்டம சனியோட காலகட்டத்தில்
மிக நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான அஷ்டமத்து சனி நடக்கும்போது நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகள், நோய் நொடிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத ஒரு சாகசம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக் ஆகட்டும் கார் ஆகட்டும் அதிகமான ஒரு வேகத்தில் போகிறது வந்து நல்லதல்ல இந்த அஷ்டம சனி காலத்தில். அதனால் மிதமான வேகம் நல்லது. அதிகமாக சாதனை பண்ணுறேன்னு தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் செஞ்சால் அது உங்களோட பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி கடல், மலையுச்சி இந்த மாதிரி இடங்களுக்கு போனாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. திசா புத்திகள் வலுவாக நல்லதாக இருக்கிற பட்சத்தில் அதிக பாதிப்புகள் கடகராசினருக்கு இருக்காது. திசா புத்திகள் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது அப்படின்னா இந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் மிகவும் எச்சரிக்கையாக எல்லாரோடையுமே வந்து நீங்கள் தேவையில்லாத பேச்சுக்களை குறைத்து தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை குறைத்து இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குடும்பத்திலையும் சரி, வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, நிறைய கருத்து வேறுபாடுகள் உங்களோட உருவாகும். உங்களோட குடும்ப உறுப்பினர்களே உங்களை வந்து ஒரு தேவையில்லாத ஒரு வீண் பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதையெல்லாம் தவிர்த்து காது கேட்காத மாதிரி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இந்த 2.5 வருஷ காலத்தை வந்து நல்ல முறையில் கடந்து வந்துடலாம். இந்த மாதிரியான பரிகார முறைகளையும் இறை வழிபாட்டையும் செஞ்சு வர்றது நல்லதுங்க.